வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி செனாரியோ வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது நம்ம கூகுள் மீட்டை யூஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு கூகுள் மீட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம், பசங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் டீச் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம நடத்தினது புரிஞ்சுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால் அவங்களுக்கு சில அசைன்மெண்ட்ஸு, ஹோம் ஒர்க்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ஹோம் ஒர்க்ஸ் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம அதை வந்து எவால்வேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா, நமக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா, சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்லேயே வந்து ஹோம் ஒர்க் கொடுக்கறது, அசைன் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. பட் அதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு மொபைல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நிறைய எடுத்துக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு டேட்டா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக சேவ் ஆகாது. ஆனால் கூகுள் கிளாஸ் ரூமில் நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சேவ் ஆகிட்டே வந்துடும். ஸோ என்ன டேட்டில் கொடுத்தாங்க, கொடுக்குறாங்க பசங்க, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ மார்க்ஸ் போடுறோம், எவால்வேட் பண்ணுறது எல்லாமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம் டைப் பண்ணோன்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஆப். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே போனோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு ஜிமெயில் ஐடி வேணும். ஸோ ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம உள்ளே லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஹோம் ஸ்க்ரீன் ஃபஸ்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு என்ஆக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மெயில் ஐடியில் தான் வந்து இதை லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் உள்ளே போய்ட்றோம். ஸோ போனதுக்கப்புறம் இப்போ நம்ம இப்போ டீச்சராக இருந்தால் இந்த ப்ளஸ் சிம்பிளை இங்கே கீழே இருக்குது பாருங்கள், பாட்டமில் இந்த ப்ளஸ் சிம்பிளை டேப் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு க்ரியேட் கிளாஸ், ஜாயின்ட் கிளாஸ்ன்னு ரெண்டு ஆப்ஷன் வரும். இப்போ டீச்சராக இருந்தால் க்ரியேட் கிளாஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ க்ரியேட் கிளாஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கிளாஸோட நேம் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு நம்ம சிக்ஸ்த்து டைப் பண்ணிடுறோம். தென் செக்ஷன் ஏ செக்ஷன், ரூம் வந்து சயின்ஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் சயின்ஸ். ஓகே, ஸோ க்ரியேட் கொடுத்த உடனே நம்ம இது எல்லாமே டீட்டெயில்ஸ் அதுக்கு ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா க்ரியேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிட்ருக்கு. நமக்கு கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆகிடும், ஒரு கோட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆகிடுச்சு, 6A சொல்லிட்டு. ஸோ 6A ஒரு கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆகிருக்குங்களா. இப்போது நம்ம இந்த கோடை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும். இந்த 3 dots இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் சென்டு கூகுள் ஃபீட்பேக்குன்றது வரும். ரெஃப்ரெஷ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நம்ம ரெஃப்ரெஷ் எப்போ யூஸ் பண்ணணும். கூகுள் ஃபீட்பேக் சென்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் இன்விடேஷன் செட்டிங் இருக்குது, கிளாஸோட கோடு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கிளாஸோட கோடை தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். ஸோ நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா காப்பீட் கிளாஸ் கோடுன்னு வரும். ஸோ அது அப்படியே நம்ம போயிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கிளாஸ் ரூம் குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு இந்த கோடை காப்பி பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோடு வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் லிங்க், இன்விடேஷன் லிங்க்கு, இந்த ஜாயினிங் லிங்க்கை ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா அது வாட்ஸ்அப் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் டேப் பண்ணலாம், இல்லை மெயில் அனுப்பணுன்னா மெயில் அனுப்பலாம். ஸோ டெலிகிராமில் அனுப்பணுன்னா டெலிகிராம் சென்ட் பண்ணலாம். வாட் எவர் த மோட் நீங்கள் எதில் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதில் நம்ம டேப் பண்ணி இந்த கோடை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கூகுள் கிளாஸ் கோடு க்ரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஷேர் வித் யுவர் கிளாஸ், நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே டைப் பண்ணலாம். ஸோ இங்கே டைப் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிளாஸ் ரூமுக்கு மேலே ஹைலைட் ஆகிடும். அவங்க ஜாயின் பண்ணி உள்ளே வந்தோடனையும் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஏதாவது நோட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லிங்க் இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்க் சிம்பிள், இந்த லிங்க் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த லிங்க் சிம்பிளை
இந்த லிங்க் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே அதை வச்சு நம்ம லிங்க் கிளிக் பண்ணிங்க டேப் பண்ணிங்கன்னா ட்ரைவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க பிடிஎஃபோ வேர்ட் டாக்குமெண்ட்டோ வாட் எவர் அது இங்கே ட்ரைவில் வச்சுருந்தீங்கன்னா ட்ரைவ்லேருந்து லிங்க் பண்ணலாம். ஸோ லிங்க்காக இருக்குது அப்படின்னா லிங்க் பண்ண லிங்க்கை வந்து இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபைல் அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோ புக்கில் இருக்க க்வெஷ்சனை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கலாம். ரெக்கார்ட் வீடியோ, நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணலாம். க்ரியேட் நியூ பிடிஎஃப். ஸோ வாட் எவர் நீங்கள் எந்த மோடில் வந்து அட்டாச்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நம்ம இந்த லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆரோ டேப் பண்ணோம் அப்படின்னா இது சென்ட் ஆகிடும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 6A ஒன்று இருக்குது, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சப்போஸ் ஒரு டீச்சர் அப்படின்னா 6th standard ஏ செக்ஷன் தான் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் போவாங்க. ஸோ அந்த கிளாஸஸ்க்கு போகும்போது 6th போகலாம், 5th, 4th, 8th எந்த கிளாஸ்க்கு வேணால் போவாங்க. ஸோ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே இன்ஃபர்மேஷனாக ஆல் ஸ்டூடெண்ட் டேப் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். இல்லை பர்டிகுலர் கிளாஸ்க்கு மட்டும்னும் போது அந்த பர்டிகுலர் கிளாஸை மட்டும் டேப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே நமக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா பீப்புள், கிளாஸ் ஒர்க், ஸ்ட்ரீம் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பீப்புள் கிளிக் பண்ணும்போது நமக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இங்கே எதுவும் இது டெமோக்காக இருக்கிறதுனால இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தால் அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் நமக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்துடும். இல்லை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணணுனாலும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் என்ன நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் கிளாஸ் ஒர்க். ஸோ கிளாஸ் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்கே ப்ளஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சா அசைன்மெண்ட் கொடுக்கலாம், க்வெஷ்சன்ஸ் கொடுக்கலாம், மெட்டீரியல் சென்ட் பண்ணணுன்னா மெட்டீரியல் சென்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டாபிக், ஒரு டாபிக் நம்ம மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் ஆட் பண்ணிடும். ஸோ மெஷர்மெண்ட்டுன்னு நமக்கு ஒரு டாபிக் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் டாப்பிக்கில் நம்ம ஏதாவது அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம இந்த அசைன்மெண்ட்டை டேப் பண்ணோன்னா அசைன்மெண்ட் என்ன டைட்டிலோ அந்த டைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு அப்படின்றத நம்ம மார்க்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 marks அப்படின்னா 5 marks. டியூ டேட், அவங்க எந்த டேட்குள்ளே சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டியூ டேட்டை டேப் பண்ணிங்கன்னா நமக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க 16th, 17th செலக்ட் பண்ண சென்ட் பண்ணணும் அசைன்மெண்ட்னா 17th. ஓகே. தென் டியூ டைம், டைம் கூட 12 o'clock அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 12 o'clock ஃபிக்ஸ் பண்ணலாம். டாபிக் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் ஏதாவது வாட் எவர் த டாபிக் அசைன்மெண்ட் டாபிக் நீங்கள் அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு ஆட் டாபிக் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சென்ட் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது சென்ட் ஆகிட்டதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணும்பொழுது நமக்கு இங்கே ஆப்ஷன் வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் ஸோ ஸ்டூடெண்ட் லேட்டாக பண்ணால் டன் லேட் அப்படின்றதும் நமக்கு இப்போ ஸ்ட்ரீம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜை நம்ம இங்கே ஷேர் வித் கிளாஸ் ஆப்ஷன் டேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஷேர் வித் யுவர் கிளாஸ்ன்னு வந்துடும். ஸோ நம்ம என்ன மெசேஜ் ஒர்க் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை இங்கே கொடுத்துடலாம். ஸோ அந்த மெசேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நம்ம சொல்ல வர இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன் தான், பீப்புள், கிளாஸ் ஒர்க், ஸ்ட்ரீம், இந்த 3 options வச்சு தான் நம்ம இதில் எல்லாமே சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ இங்கே அந்த மேலே இருக்க இந்த 3 lines இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அர்ச்சிவ்டு கிளாஸ், கிளாஸ் ரூம் ஃபோல்டர்ஸ், செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் ஆட் பண்ண கிளாஸஸ் எல்லாமே லைனாக வந்துடும். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சு தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா டீச்சர்ஸ்கிட்டையுமே வீட்டில் லேப்டாப் இருக்கும், பிசி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ ஸ்மார்ட் ஃபோனை வச்சுமே நம்ம என்ன பண்ணலான்னா ஆன்லைன் கிளாஸ் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அது எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அசைன்மெண்ட் நம்ம என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது ரெக்கார்டு, நமக்கு ப்ரூஃப் இருக்குது. ஸோ எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் கொடுக்கறது, ஸோ வாட் எவர் த மார்க் நம்ம அவங்களுக்கு அசைன் பண்ணுறது, அவங்கள ஈஸியாக ஸ்டூடெண்ட் அசஸ் பண்ணுறது இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் ரொம்ப நமக்கு ஈஸி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.